டிரான்ஸ்லேஷன் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் தான் நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு. ஸோ ரோமன் ஜேக்கப்சன் வந்து ஆன் லிங்குவிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற எஸ்ஸேயில் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா இன்ட்ரா லிங்குவல் டிரான்ஸ்லேஷன் ஆர் ரீவேர்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் வந்து என்னென்னா இன்டர் லிங்குவல் டிரான்ஸ்லேஷன் ஆர் டிரான்ஸ்லேஷன் ப்ராப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் வந்து என்னென்னா இன்டர் செமியாட்டிக் ஆர் டிரான்ஸ்முட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரா லிங்குவல் டிரான்ஸ்லேஷன் தான் என்னென்னா சேம் லாங்குவேஜில் இருக்க டெக்ஸ்ட்டில் ஒரு ஷேப்பில் இருந்து இன்னொரு ஷேப்புக்கு வந்து கொண்டு வரது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓல்டு இங்கிலீஷில் இருந்து மிடிலுக்கோ இல்லை மிடிலில் இருந்து மாடர்னுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷில் வந்து கே GAY கே அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ்ன்னு அர்த்தம். ஸோ அந்த இந்த இப்போ உள்ள மாடர்ன் இங்கிலீஷில் வந்து கேன்னு எடுத்தீங்கன்னா அது வந்து பைசெக்ஷுவல்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து இன்ட்ராலிங்குவல் டிரான்ஸ்லேஷனுக்கு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்லிங்குவல் டிரான்ஸ்லேஷன். ஸோ ஒரு லாங்குவேஜில் இருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான் வந்து என்னென்னா இன்டர்லிங்குவல் டிரான்ஸ்லேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருந்து தமிழில் வந்து மாற்றுற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா கமலாதாசோட என்ட கதை இது வந்து மலையாளமில் வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து இங்கிலீஷில் வந்து மை ஸ்டோரி அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, தமிழில் வந்து என் கதை அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டான எக்ஸாம்பிள் இன்டர்லிங்குவலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர் செமியாட்டிக் டிரான்ஸ்லேஷன். ஸோ இன்டர் செமியாட்டிக் டிரான்ஸ்லேஷன்னா என்னென்னா வேர்பல் சைன்ஸை வந்து நான் வேர்பலாக வந்து மாற்றுறது, அதாவது வேர்பல் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கிறத நான் வேர்பலாக வந்து கொண்டு வர்றது. லைக் வந்து இப்போ ஒரு போயமை வந்து அப்படியே வந்து பிக்சர் மாதிரி வந்து கன்வே பண்ணுறது அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ எட்மண்ட் ஸ்பென்சரோட போம் எல்லாமே வந்து வேர்பலில் இருக்கும், அதை நீங்கள் அப்படியே பிக்சரைஸ் பண்ணி நான் வேர்பலாக மாற்றுனீங்கன்னா எலிசபெத் பாயிலோ இல்லை குயின் எலிசபெத்தோ வருவாங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து இன்டர் செமியாட்டிக் தான் வரும். ஸோ இதுதான் வந்து ரோமன் ஜாக்கப்சனோட த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து பேராஃப்ரேஸ் பண்ணுறது இது யாருன்னா ட்ரைடன். ஸோ இவர் வந்து ஒரு கிரேட் டிரான்ஸ்லேட்டர். ஸோ ட்ரைடனோட ப்ரிஃபேஸ் டு ஃபேபிள்ஸ், ப்ரிஃபேஸ் டு ஓவிட், எபிசில்ஸ் இதெல்லாமே வந்து ட்ரைடன் என்ன சொல்கிறாருன்னா டிரான்ஸ்லேஷனாக இன்னும் திருப்பி மூணு வகையாக வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த மூணு டைப்ஸ் என்னென்னா மெட்டாஃப்ரேஸு, பேராஃப்ரேஸு, இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ மெட்டாஃப்ரேஸ்னால் என்னென்னா வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினலுக்கு வந்து ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைடன் வந்து சொல்கிறாரு. ஸோ எல்லா வேர்ட்ஸ்க்கும் வந்து ஈக்குவலண்ட்டான பிளேஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷனில் எந்த வேர்டுமே வந்து மிஸ்ஸே ஆகாது. ஸோ எல்லா வேர்டும் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிரும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல் டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு ட்ரைடன் வந்து மெட்டாஃப்ரேஸை வந்து சொல்கிறாரு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஹொரேஸோட த ஆர்ட்ஸ் ஆஃப் போயசி அப்படின்றத வந்து ஜான்சன் வந்து இந்த டைப்பில் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஒன்று என்னென்னா பேராஃப்ரேஸ். ஸோ பேராஃப்ரேஸ் வந்து சென்ஸ் ஃபார் சென்ஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரிஜினலுக்கு வந்து ஃபெய்த்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்லேட்டர் வந்து எல்லா வேர்ட்ஸுக்கும் வந்து ஈக்குவலண்ட் வேர்ட்ஸ் வந்து வேணும் வேணாம் அப்படின்ட்டு இவர் முடிவு பண்ணுவார். ஸோ எல்லா வேர்டுக்கும் ஈக்குவலண்ட் வேர்ட் வேணும்னு சொல்லிட்டு இவர் வந்து பாதர் பண்ணிக்க மாட்டார் அப்படின்றாங்க. ஸோ இந்த மெத்தடில் எல்லா வேர்ட்ஸும் வந்து டிரான்ஸ்லேட் ஆகவே ஆகாதுன்றாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா எட்மண்ட் வாலர் வந்து வெர்ஜிலோட ஏனியை வந்து இந்த டைப்பில் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் ஒன்று வந்து என்னென்னா இமிட்டேஷன். ஸோ இந்த இமிட்டேஷனில் வந்து அந்த டிரான்ஸ்லேட் வந்து டெக்ஸ்டே வந்து அபேண்டன் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரிஜினல் வந்து கிடையவே கிடையாது, இது ஒரிஜினலுக்கு ஃபெய்த்ஃபுல்லே இல்லவே இல்லைன்றாங்க. ஸோ எல்லா வேர்ட்ஸுக்கும் வந்து இதில் ஈக்குவல் வேர்ட்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ டிரான்ஸ்லேட்டர் இஷ்டப்பட்டால் போட்டுக்கலாம், இஷ்டப்பட்டதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து டிரான்ஸ்லேட்டர் வந்து ஒரிஜினல் இருந்து லிபர்ட்டி எடுத்துக்கிட்டு அவர் இஷ்டப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாரு அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா கவுலே வந்து பிண்டாரோட வேர்ட்ஸை வந்து இமிட்டேஷன் டைப்பில் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு அப்படின்றது தான் ட்ரைடனோட த்ரீ டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். தேங்க்யூ.